ஹாய் எவ்ரிவன், இந்த டைம்க்கான ஹெட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் ஒரு பிளேன் கிராஷ் வந்து நடந்திருக்கு. அதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாட்டிலிருந்து மட்டும் 22 பேரோட டெட் பாடிஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த 22 பேரில் 4 பேர் இந்தியன்ஸ். அது மட்டும் இல்லாத அந்த கிராஷில் யாருமே சர்வைவ் ஆகிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரெஸ்கியூ வந்து ஃபுல்லாக முடியல, இருந்தாலும் யாருமே வந்து உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன நினச்சின்னு பார்க்கலாம். தாரா ஏர் கம்பெனியோட ட்வின் ஆட்டர் 9N80 பிளேன் தான் கிராஷ் ஆயிருக்கு. இந்த பிளேன் நேற்று காலையில 10 மணிக்கு பொக்காரா அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேருந்து கிளம்பியிருக்கு. இந்த பிளேன் பொக்காரால இருந்து ஜாம்சனுக்கு போகிற வழியில தான் கிராஷ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேன் கனடாவில் பில்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேன் கரெக்டான வேலை தான் போயிட்டு இருந்திருக்கு, ஆனால் வழியில் மவுண்ட் தௌலகிரி பக்கம் டைவர்ட் ஆனதுனால சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நேபாள் ஹோம் மினிஸ்ட்ரி 2 பிரைவேட் ஹெலிகாப்டர் வச்சு இந்த தொலைஞ்சு போன பிளேனை வந்து தேடியிருக்காங்க. அப்படி தேடியும் தொலைஞ்சதுலேருந்து 20 மணி நேரம் கழிச்சு தான் இது கிடச்சிருக்கு. இது சானோஸ் வாரேபிர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கிராஷ் ஆயிருக்கு. இது முஸ்டாங் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு இடம். இந்த பிளேன் கிராஷில் இறந்த 4 இந்தியன்ஸுமே ஒரே ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியோட ஹெட்டோட எல்டர் சிஸ்டருக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து அவரோட மதருக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016 இதே ஏர்வேஸோட ஃப்ளைட்டு இதே வேலை வந்து கிராஷ் ஆயிருக்கு. அதில் 23 பேர் வந்து இறந்துருக்காங்க. 2018 திரிபுவன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நடந்த பிளேன் கிராஷில் 51 பேர் இறந்துருக்காங்க.